அரசின் சுகாதாரத்துறை செயலாளரை சந்திப்பதற்கு தமிழக அரசின் சுகாதாரத்துறை செயலாளர் இன்று மாலை சென்று செல்கிறார். மாலை பிற்பகல் 3 மணிக்கு ஏற்கனவே ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறையின் அமைச்சருடனான சந்திப்பு இருந்தது. அவர் மாற்றப்பட்டு விட்டதால் புதிய அமைச்சருடனான சந்திப்பு எப்போது என்பது மாலை தெரிய வரும். அதற்கிடையில் துறையின் செயலாளர் ஒன்றிய அரசின் செயலாளரோடு பேசி தமிழகத்திற்கு தேவையான தடுப்பூசிகள் மற்றும் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி, தமிழகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 11 மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை கொண்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்தார். அதற்காகத்தான் ஏற்கனவே மாண்புமிகு தமிழகங்கள் வருகிறது. பாரத பிரதமர்களிடம் நேரடியாகவும் கடந்த 14ஆம் தேதி நேரடியாக சென்று வலியுறுத்தினார்கள். அதற்கு முன்பே நிறைய முறை கடிதங்களின் வாயிலாகவும் தொலைபேசியின் வாயிலாகவும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் ஜூலை மாதத்திற்கான ஒரு தொகுப்பாக 71 லட்சம் தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் இதுவரை 10 லட்சம் தடுப்பூசிகள் வந்திருக்கிறது. இன்னமும் 61 லட்சம் தடுப்பூசிகள் இந்த மாத இறுதிக்குள் வரும். வருகிற 11ஆம் தேதி இந்த தொகுப்பிலிருந்து வருவதற்கான ஒரு எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டு அன்றிலிருந்து தொடர்ந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு மாதம் 1 கோடி அளவுக்கு தடுப்பூசி வந்தாலும் அதை செலுத்துவதற்குரிய நிர்வாக கட்டமைப்பு தயாராக இருக்கிறது, மக்களும் தயாராக இருக்கிறார்கள். எனவே ஒன்றிய அரசு கூடுதலான தடுப்பூசிகளை பெற வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கை தொடர்ந்து அரசின் சார்பில் வலியுறுத்தப்படுகிறது. செங்கல்பட்டு தடுப்பூசி மையம் இருக்குதுங்களா? அது ஏற்கனவே கடந்த மார்ச் மாதமும் ஏப்ரல் மாதத்தின் மத்தியில்தான் அந்த டெண்டர் முடிவுற்றதாக முன்னாள் சுகாதாரத்துறையின் அமைச்சர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். மே மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகுதான் திமுக அரசு பொறுப்பேற்றது. வணக்கத்துக்குரிய தமிழகத்தின் முதல்வர்கள் நேரடியாகவே அந்த HLL தடுப்பூசி மையத்துக்கு சென்று பார்வையிட்டதோடு மட்டுமல்லாமல் அடுத்த நாளே அலுவலர்களுடனான கூட்டத்தை நடத்தி அதற்கு பிறகு இன்றைக்கு அந்த தடுப்பூசிகள் அந்த HLL தடுப்பூசி மையத்தை மத்திய அரசு நேரத்தில் நடத்த வேண்டும் அல்லது தமிழக அரசு நடத்துவதற்கான உரிமத்தை வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது.